இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இனி இதல வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இனி முந்திரி பருப்பு வந்து நல்ல கோல்டன் கலர் வரது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி இதல வந்து கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். இனி இத வந்து வேற ஒரு சின்ன ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இனி நம்ம அதே நெய்ல 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவையோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இனி இதல வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணீர் வந்து எடுத்துர்க்கேன். நம்ம வந்து எந்த கப்ல ரவை வந்து அளந்தோமா அதே கப்புக்கு தண்ணீரையும் அளந்துக்கோங்க. இனி இதல வந்து நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்றேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பைனாப்பிள் கேசரி ஆனனால நான் வந்து yellow கலர் ஆட் பண்ணிருக்கேன். நான் வந்து பைனாப்பிள சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து 1 கப் எடுத்துர்க்கேன் பைனாப்பிள். இனி இத வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு கூட பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இனி இதல 1/2 கப் பிரவுன் சுகர் சேர்த்துக்கலாம். இனி இதல 1 ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு கூட நம்ம வறுத்து வச்சிருக்க nuts வந்து ஆட் பண்ணிக்கலாம். இனி இத வந்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். உங்களுக்கு sugar வேணும்னா நீங்க வந்து இதல sugar ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து brown sugar வந்து ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நம்மளுடைய கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க என்ன அழகா சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பை. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.